எலெக்ஷன்ஸ் தேர்தல்கள் இந்தியாவில் எந்தவித பொது தேர்தலையும் நடத்தி முடிக்க ஒரு மாத காலம் ஆகிறது. 18 வயது பூர்த்தி செய்யப்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமக்களும் பொது தேர்தலில் வாக்களிக்க உரிமை உள்ளது. தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு இந்திய மக்களின் ஒரு ஜனநாயக கடமை மற்றும் உரிமை ஆகும். தேர்தல் விதிமுறைகளானது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே அமலுக்கு வருகிறது. எந்த ஒரு கட்சியும் அரசாங்க சலுகைகளோ அரசாங்க பொருட்களையோ தேர்தல் பிரச்சாரத்திற்கு உபயோகிக்க கூடாது. வாக்குப்பதிவு தேதியிலிருந்து 48 மணி நேரங்களுக்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரமானது முடிவு பெற வேண்டும். அரசாங்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தங்களது மாவட்டங்களில் நடத்தப்படும் தேர்தலுக்கு பொறுப்பாகிறார். மேலும் அரசாங்க ஊழியர்கள் தேர்தல் பணி ஆற்றுகின்றனர். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது வாக்குச்சீட்டு முறையில் நடக்கும் குளறுபடிகளை நீக்குவதற்காக இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவர் வாக்களித்துவிட்டார் என்பதை உறுதி செய்வதற்காக அழிக்கப்பட முடியாத மையினால் அவரது கை விரலில் ஒரு அடையாளம் வைக்கப்படுகிறது. கள்ளத்தனமாக பதிவு செய்யப்படும் வாக்கினை தடுப்பதற்காக 1962 பொது தேர்தல் முதல் இம்முறை கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்த பின்பாக ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரமும் தகுந்த இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது, அதுவும் தக்க பாதுகாப்புடன். தேர்தல் நன்றாக நடந்து முடிந்த பின்பாக தேர்தல் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு நாள் நியமிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றவர் அந்த தொகுதியின் வெற்றியாளர் என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் பெரும்பான்மையை பெற்ற தனி கட்சியோ அல்லது கூட்டணியோ ஜனாதிபதியால் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அழைக்கப்படுகிறார். மேலும் ஒரு தனி கட்சியோ அல்லது கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து மக்களவையில் தங்களது பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்ய வேண்டும். அதாவது ஒரு எளிய எண்ணிக்கை மூலமாக 50% பெரும்பான்மையை உறுதி செய்ய வேண்டும். Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. Teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. Electronic Voting Machine EVM அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில பொது தேர்தல்களில் 2004 முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எண்ணிக்கையானது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அதிகபட்ச அளவை காட்டிலும் குறைவாக இருந்தால் மீதம் இருக்கும் இடமானது மறைத்து வைக்கப்படும். நியமிக்கப்படும் தேர்தல் அதிகாரியானவர் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்கனவே எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பதை உறுதி செய்வார். அதாவது ரிசல்ட் எனப்படும் பொத்தானை அழுத்தி மேலும் உதாரணத்திற்கு ஒரு மாதிரி வாக்குப்பதிவை நடத்துவர். அதுவும் தேர்தல் ஆணையர்கள் மூலமாக. எதற்காக என்றால் இந்த வாக்குகள் அனைத்தும் சரியாக பதிவாகின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக இவ்வாறு நடத்தப்படுகிறது. இதை உறுதி செய்த பின்பாக கிளியர் என்ற பொத்தனை அழுத்தி உதாரணத்திற்காக நடத்தப்பட்ட வாக்குப்பதிவினை அழிக்கின்றனர். ஒவ்வொரு இயந்திரமும் தக்க வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக சீல் செய்யப்பட்ட பெட்டிகளில் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இயந்திரமும் ஒரு தனி குறிப்பிட்ட எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது. தக்க தேர்தல் அதிகாரிகளால் இந்த அடையாள எண்ணானது அடையாளம் காணப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த பதிவேடு ரிட்டர்னிங் ஆபீசரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். மேலும் ஒவ்வொரு இயந்திரத்தின் முகவரி அட்டையில் அடையாள எண் பொறிக்கப்பட்டுள்ளது. போலி வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடுப்பதற்காக இம்முறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர் தாங்கள் விரும்பிய போட்டியாளர் மற்றும் அவர்களது சின்னத்தை தேர்வு செய்ய நீல பொத்தானை அழுத்தியவுடன் சிவப்பு நிற விளக்கானது எரியும். மேலும் ஒரு உயர்ந்த பீப்பொலி சத்தமும் கேட்கப்படும். மேலும் இந்த ஒலி மற்றும் ஒளி சான்றுகள் எதற்காக என்றால் தனது வாக்கு சரியாக பதிவானதா என்பதை ஒரு வாக்காளர் உறுதி செய்வதற்காக. இறுதி வாக்காளர் தனது வாக்கினை பதிவு செய்த பின்பாக வாக்குச்சாவடி அதிகாரி க்ளோஸ் பொத்தானை அழுத்துவார். அதற்கு பின்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வித வாக்கினையும் ஏற்றுக்கொள்ளாது. தேர்தலுக்கு பிறகாக வாக்களிக்கும் முனையமானது கட்டுப்பாட்டு முனையத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக வைக்கப்படுகிறது. வாக்களிக்கும் முனையம் மூலமாகத்தான் வாக்களிக்க இயலும். மேலும் வாக்குச்சாவடி அதிகாரியானவர் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்த பிறகாக அந்த இயந்திரத்தை
தகுந்த தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைப்பார். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த கணக்கானது சரிபார்க்கப்பட்டு மேலும் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை வாக்குகளை எண்ணும் அதிகாரிகள் குறிப்பிடுவர். வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ரிசல்ட் பொத்தான் அழுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாக இந்த முடிவுகள் தெரியப்படுவதை தடுப்பதற்காக இரு வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. முதலாவதாக, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் முடிவடைவதற்கு முன்பாக, அதாவது தகுந்த வாக்குச்சாவடி அதிகாரியானவர் க்ளோஸ் பொத்தானை அழுத்துவதற்கு முன்பாக அழுத்த இயலாது. இரண்டாவதாக, இந்த பொத்தானது சீல் செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும், அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போது தகுந்த அதிகாரியின் முன்பாக இந்த பொத்தான் அழுத்தப்படும். Magic Box presents Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active with these interesting Preschool Video Dictionary videos. These videos will give your child a good vocabulary before facing the world and entering the educational stage in their life. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. So, share these interesting and informative videos with your little ones and teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. Download now Preschool Video Dictionary from magicbox.co.in. Link in description. Election Commission of India, இந்திய தேர்தல் ஆணையம். இவ்வுலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உள்ளது. மேலும் இந்திய அரசாங்கத்தை இந்திய மக்களே தேர்ந்தெடுக்கின்றனர். இந்த தேர்தலை நடத்தும் உரிமை எனப்படுவது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மட்டுமே உள்ளது. இந்த நிரந்தர தேர்தல் ஆணையமானது 25 ஜனவரி 1950 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஆணையர் குழுவில் தலைமை தேர்தல் ஆணையரும் ஒருவர் ஆவார். தலைமை தேர்தல் ஆணையரே இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராவார். மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் நாட்டின் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் அக்டோபர் 1993 கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கும் தலைமை தேர்தல் ஆணையரை போல தக்க சலுகைகள் மற்றும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் மூலம் எட்டப்படும் முடிவுகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் வாயிலாக தக்க புகார்களுக்கு ஏற்றவாறு பரிசீலனை செய்யப்படும். நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.